இன்றைக்கு நாங்கள் காபொட்சலிக் அமிலங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். காபொக்சலிக் அசிட். சரியா, அதில் பாருங்க, இதுதான் காபொட்சலிக் அமிலம். என்ன இக்கூட்டத்தை கொண்ட சேதனை சேரும். சேர்வை காபொட்சலிக் அமிலங்களா? காபொட்சலிக் அமிலங்கள். இதானே, இதில் பாருங்க, பொதுச்சூத்திரம் RCWH, அல்லது இப்படி போடலாம். இதில் பாருங்க, நிரம்பி ஹைட்ரோகார்பன் வரும். இதில் ஆர் வந்து இன்னும் வரலாம், ரம்பாமையும் வரலாம், பென்சினும் வரலாம். இதுதான் காபொட்சலிக் அமிலத்தின் ஆரம்பம். பாருங்க, காபொட்சலிக் அமிலம். இனி முதலாவது பாருங்க, பேரிட பார்ப்போம். ஐயுபிஏசி பேரிடு. பாருங்க, காபொட்சலிக் அமிலங்கள ஐயுபிஏசி பேரிட்ட பார்ப்போம். முதல் ஐயுபிஏசி பேர் முறை பாருங்க, காபொட்சலிக் அமிலம். இதில் என்ன சிறப்புன்னு சொன்னால், எல்லா சேதன தொழிற்பாட்டு கூட்டங்களிலும் முதன்மையானது காபொட்சலிக் அமிலம், அதாவது ஓயிக் அசிட் கூட்டம்தான் முதன்மையானது. இதுதான் முதன்மையான கூட்டம். அதாவது ஆர்கானிக் கூட்டங்கள், தொழிற்பாட்டு கூட்டங்களில் முதன்மையானது CWH. அடுத்து ரெண்டாவது என்ன பாருங்க உங்களுக்கு, அப்போ கார்பன் எண்ணிக்கை வந்து நீங்கள் எங்கே இருந்து எண்ணிங்கன்ட்டு பாருங்க. அப்போ எப்பொழுதும் இதுக்குத்தான் ஒன்றண்டு வரும். பிறகு இதில் நீங்கள் ரெண்டு மூன்று எண்ணுங்க. அப்போ முதல் கிளையை எழுதுங்க. கிளைகளை எழுதி போட்டு, கிளைகளை அல்பபெட்ரோலுங்கிற எழுதணும். கிளைகள், கிளைகளின் பெயர். அப்போ கிளைகளின் பெயரை இலக்கத்தோடு எழுதணும். இலக்கத்தோடு எழுதிட்டு கடைசியாக ஹைட்ரோ கார்பன் பெயர், நீண்ட கார்பன் சங்கிலிக்குரிய, அப்போ ஈயை வெட்டுங்க. இதில் ஹைட்ரோ கார்பன் சங்கிலியில் அர்கேனும் இருக்கலாம், அர்கேனும் இருக்கலாம், அர்காயினும் இருக்கலாம். ஈயை வெட்டிட்டு ஓய்க்கண்டு போடுங்க. ஓய்க்கு இலக்கம் ஒன்று போடக்கூடாது. அமிலத்துக்கு ஒரு சிறிய இடைவெளி விட்டு எழுதினா சரி. இதுதான் ஐயுபிஏசி பேரிட்டு விதிமுறை. சரிதான பாருங்க, இதில் நாங்கள் சில உதாரணங்கள் பார்ப்போம். பாருங்க, உதாரணம் முதலாவது இந்த பொதுச்சூத்திரத்துக்கு அமைவான சில விடயங்களை பார்ப்போம். பாருங்க, இதில் என்னென்னா என் சமன் பூஜ்ஜியத்திலேருந்து உங்களுக்கு வரும். பூஜ்ஜியம் என்று சொன்னால் உங்களுக்கு HCOOH, இது ஒரு கார்பன். அப்போ மெதேன் நண்டு போடுங்க, ஈயை வெட்டுங்க, ஓய் கண்டு போடுங்க. மெதனோயிக் அசிட். இதோட பொது பேர் ஃபோமிக் அசிட். ஃபோமிக் அசிட். இது சில தாவர பல தாவரங்கள்லேயும் இருக்குது, மற்ற எறும்பில் இருக்குது. எறும்பு கடிக்க நோங்கிறது காரணம் ஃபோமிக் அசிட்டை தான் உள்ளுக்கு தள்ள. எறும்புலேயும் இருக்குது, மற்றது தாவரங்கள்லையும் பூட் அசிட்டன்னு கொடுக்குறோம். அடுத்த பாருங்க, இன்சமன் உண்டு. அப்போ உங்களுக்கு இப்படி சூத்திரம் தான் மேல். இது ரெண்டு காரணம். அப்போ எதனோயிக் எதே நன்று எழுதி எதனோயிக் மற்ற ஆசிட். பொதுப்பேர் என்ன?
இது அசெட்டிக் அசெட் முதலே உங்களுக்கு அசெட்டிக் அசெட் பாருங்கள் இதுதான் இதில் வருது இதில் இன்னும் ரெண்டு மூணு பார்ப்போம் பாருங்கோ மேலும் பாருங்கோ கவுட்சலி கமலங்களுக்குரிய சம ஓதியத்தை பார்த்தா இதுக்கு நீங்கள் நேரடியாக எழுதக்கூடியது எசுத்தர் தான் எழுதலாம் சம ஓதியம் என்று சொன்னால் தொல்பாட்டு ஆர் இது ஆசிட் இது எசுத்தர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க எசுத்தர் சமோதிய மண்டல் இதெல்லாம் மண்டு தெரிஞ்சே சரி இனி தொடர்ந்து பார்ப்போம் பாருங்கள் அடுத்த மூன்றாவது உதாரணம் பென்சீனில் பார்ப்போம் இது என்ன பென்சோயிக் ஆசிட் இது பொது பேர் தான் இதுக்கு நீங்கள் பாவிக்கணும் பென்சோயிக் ஆசிட் இதுக்கு நாங்கள் ஐயூபிஎஸ்சி என்றால் இப்படி வைக்கலாம் ஃபீனைல் மெதனோயிக் ஆசிட் ஆனால் உங்களை பொறுத்த முடியல பென்சோயிக் ஆசிட் தெரிஞ்சால் காணும் இதுதான் இதுதான் முக்கியம் பாருங்கள் மூணு பென்சோயிக் ஆசிட் மேலும் பாருங்கள் மேலும் சில உதாரணங்கள் பார்ப்போம் பாருங்கள் மூன்று காவலை போடுங்க இது என்ன மூன்று காபன் அப்போ புறப்பேன் ரெண்டு போடுங்கோ புறப்பேன் ஈய போடாதீங்க ஓயிக் கண்டு போட்டா சரி புறப்பனோயிக் ஆசிட் மேலும் பாருங்க சில வேறு தொல்பாடு உள்ளது எழுதி விடுறேன் சிஹெச் த்ரீ கிளை வேறு தொல்பாட்டு கூட்டம் பாருங்கள் இதில் நீங்கள் காபன் எண்ணிக்க நின்ற காபன் ஆசிட்லேருந்து எண்ணுங்கோ இதில் ரெண்டு கிளை இருக்குது இது ஒரு கிளை இது ஹைட்ரோக்ஸி இது மெதைல் அப்போ மெதைல் எண்ணிக்க த்ரீ அண்டு வரும் சாரி நாலு நாலு அண்டு வரும் போ இதுதான் த்ரீ அப்போ இனி ஆல்பாபெட்டில் முதல் ஹைட்ரோக்சி வருது உங்களுக்கு த்ரீ ஹைட்ரோக்சி ஃபோ மெதைல் அஞ்சு காபன் அப்போ பென்டேன் என்று போடுங்க அப்புறம் ஓயிக் பாருங்க மேலும் சில பேரோட பார்ப்போம் பாருங்க ரெட்டை பிணைப்பு வரையக்க பார்ப்போம் பாருங்க இது நீங்கள் இங்கே இருந்து என்னங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இது சயனோ அப்போ ரெண்டில் சயனோ இருக்கு டூ சயனோ இது த்ரீ ஃபீனைல் ஈன் இருக்குது அப்போ அஞ்சுலான் இருக்குது முதலாவது நீங்கள் கிளைகளை எழுதுங்கோ முதலாவது டூ சயனோ வரும் அல்பாபெட்டில் எழுதுங்கோ சயனோ அடுத்த த்ரீ ஃபீனைல் அடுத்த நீண்ட காபன் சங்கிலிக்கு ஐந்து அதில் நாலில் ஈன் இருக்குது பாருங்க பென்ட் பென்டீன் அடுத்து என்ன வருது ஓயிக் ஆசிட் அப்படின்னா சரி பாருங்க இதை நீண்ட காபன் எடுத்து எழுதினா சரி மேலும் ஒரு உயிர் பார்ப்போம் பாருங்கள் மும்மை படைப்பை பார்ப்போம்
இதுவும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு காபன் இருக்கு. இது நான் ஒக்ஸோ ஒன்று வருது உங்களுக்கு. அப்போ போ ஒக்ஸோ இது டூ அமைன் டூ அமைனோ என்ஹெச் டூ தான் அமைனோ மற்ற அஞ்சு ஆறு காபன். அப்போ முதலாவது டூ அமைன் டூ அமைனோ சாரி டூ அமைனோ ஃபோ ஒக்ஸோ. அடுத்தது என்ன வருது கெக்ஸ். கெக்ஸில் அஞ்சில் ஐன் வேறு. அப்போ நீங்கள் கெக்ஸ் ஹைட்ரோகார்பனுக்கு எழுதிட்டீங்க கெக்ஸ் ஐன். இனி ஓய்க் ஆசிட் சரிதானே. இனி நீங்கள் இதிலேருந்து தொடர்ந்து பாஸ் பேப்பரில் பாருங்க ஒவ்வொரு பேரிடம் இதிலேருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். அடுத்து நாங்கள் தயாரிப்பு பார்ப்போம். பாருங்க காவட்சலிக் அமிலம் தயாரிப்பு முதல் ஒழுங்கா நாங்கள் பார்ப்போம். முதலாவது என்ன சொல்லுங்க அப்போ சயனைட்லேருந்து சயனிக்கலாம் அட்காயில் ஒவ்வொரு படியில் நேரடியான படியை பார்ப்போம். முதலாவது பாருங்க நாங்கள் சயனைட் இருக்கணும் ஆர் சிஎன். இதை நீர் பகுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர் சி டபுள்யூ ஹெச் வரும். ஏன்னா அமோனியா வருது தேவையில்லை உங்களுக்கு. இது நீர்போக்கு. இது வந்து உப்பாக வந்துடும் அமோனியா அமில நீர்போக்கு. அப்போ இது ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஒரு சயனைட்டுக்கு அமிலத்தை போட்டிங்கன்னா சரி H3O ப்ளஸ் பென்சின்லேயும் நீங்கள் ஏமைட்டு கூட சயனைட் எடுக்கலாம் டைசோனியம் குளோரைட்டு கூட எடுக்கலாம். இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆசிட் சிம்பிளாக வரும். அப்போ சயனைட்லேருந்து எடுக்கலாம். அடுத்தது நாங்கள் பாருங்கள் அடுத்த பென்சீனில் ஒரு இதை பார்ப்போம். பென்சீனுக்கு முதல் தொழுவி. தொழுவியில் நீங்கள் ஒட்சியேற்றி விட்டால் கேம் என்னப்போ அமிலம் உங்களுக்கு உடனே பென்சோயிக் அமிலம் வருது. மற்றது உங்களுக்கு தெரியும் இதில் என்ன இருந்தாலும் பென்சோயிக் அமிலம் வரும். சிஎச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இருந்தாலும் இதுவும் பென்சோயிக் அமிலம் தான் வரும். நீங்கள் டைக்ரோமேட்டும் போடலாம். மற்றது அடுத்தது பாருங்க அடுத்தது மூன்றாவது உங்களுக்கு அர்கோல். குறிப்பாக முதல் அர்கோல் பாருங்க முதல் அர்கோலில் இருந்து முதல் அர்கோல் எப்படி இருக்கும் ஆர் சிஹெச் டூ ஓஹெச். இதை நீங்கள் கேம் என்னப்போ அல்லது வலிமையான ஒட்சி ஏற்றி ஏதாவது போட்டால் உங்களுக்கு ஆசிட் வேறு. இதுதான் உங்களுக்கு சோம் பாருங்க முதல் அர்கோல் எதனோல். எதனோலுக்கு நீங்கள் டைக்ரோமேட்டும் போடலாம். டைக்ரோமேட்டுன்னா ஒரேஞ்ச் கலர் பச்சையாக மாறும். பாருங்க சிஹெச் த்ரீ சி டபுள்யூ ஹெச். அடுத்த பென்சில் இருந்தாலும் நீங்கள் போடலாம். முதல் அர்கோலை எளிதாக நாங்கள் அமிலங்கள் காவுட்சலிக் அமிலங்களை உருவாக்கலாம். பாருங்க காவுட்சலிக் அமிலங்களை தயாரிக்கலாம் முதல் அர்கோல். அடுத்தது பாருங்க அடுத்தது ஆல்டிஹைட்டு பார்ப்போம். அடுத்தது ஆல்டிஹைட் ஆல்டிஹைட்
ஆல்டிகைட்டில் இருந்து பாருங்கள். ஆல்டிகைட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்சிஹெச்ஓ, இதுக்கும் ஒட்சியேற்றம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்சிடபிள்யூஹெச் வரும். ஒட்சியேற்றம் கருவி எதுவும் பாவிக்கலாம், கேமனோ அமிலம், மற்றது டைக்ரோமின் பா, மற்றது டொன்சன் சோதனை பொருளையும் நீங்கள் பாவிக்கலாம். அதில் அமோனியா ஊடாக இருந்தால் ஆனாலும் டொன்சன் சோதனை பொருள் பாவிக்கலாம், அதையும் மறந்துவாதீங்க. ஃபீலிங்கினும் பாவிக்கலாம். அப்போ அல்டிஹைட்டை சும்மா ஒட்சியிடலாம். உதாரணம் பாருங்க, சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ, மற்றது ஃபோர்மால்டிஹைட்டு, பென்சால்டிஹைட்டு, எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஒட்சியேற்றம் கருவியை போடும். போட்டால் உங்களுக்கு அசெட்டிக் ஆசிட், இது ஃபோமிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட், சரிதானே? ஆல்டிஹைட்லேருந்து நாங்கள் நேரடியாக தயாரிக்கலாம். மற்றது உங்களுக்கு மேலும் நீர்ப்போப்புக்கு உட்பட்டு எடுக்கலாம். உதாரணமாக பேசுத்தர நீர்ப்போத்தான் வரும், அமில இலையற்ற நீர்ப்போத்தான் வரும், ஏமாயிட்டு அதையும் கவனித்து கொள்ளுங்க. நாங்கள் மாற்றோடு பார்ப்போம். மாற்றோடு என்ன அமிலம் தயாரிப்பு சார்பான மாற்றோடு. அப்போ முதலாவது அட்கீன நாங்கள் எப்படி இதை நீங்கள் எப்படி செய்கிறது, இதுக்கு ரெண்டு இப்படி தான் இருக்குது, என்ன தெய்வங்கள் யோசிங்க. அப்போ இது அர்கீன், இதை அர்கோல் ஆக்கலாம். நீங்கள் சுவாமா அர்கோல் ஆக்கிங்க, உங்களுக்கு முதல் அர்கோல்லாம் வேணும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும், ஐதான சல்பூரிக் அமிலம் வப்பாம், இது ஒட்சியேட்டு. அடுத்தது இது எப்படி இந்த அர்கோல், சாரி இப்படி அமிலம் ஆக்குவீங்க, புரப்பியோனிக் அசிட் ஆக்கும். பிறகு இதில் உங்களுக்கு பிரச்சனை, இது அர்கோல் ஆக்கலாம் நேரடியாக. அப்போ இதுக்கு ஏச்பிஆர்னு இங்கே போடுவோம், ஆனாலும் ஆட்டு பெரோக்சைட் முன்னிலையெல்லாம் போடுவோம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னுக்கு தான் அர்கோல் வரும், அதாவது நுனியில் வரும். இதில் பாருங்கள் பிஆர், இந்த பிஆரை தான் நீங்கள் அர்கோல் ஆக்கும். அர்கோல் ஆக்கி போட்டு ஒட்சியேற்றி விடுங்க. வரும் பாருங்கள் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ ஓஹெச். இது என்ன செய்கிறது, இதுக்கு ஒரு பிரச்சனை வரும், நீர் NaOH, இதுக்கு கேமனப்போ போடுங்க. உடனே வரும். அப்போ பாருங்கள் இதிலையும் நாங்கள் பெரோக்சைட்டையும் நீங்கள் பாவிக்கலாம், இப்படியும் தயாரிக்கலாம். அடுத்தது பாருங்க, மும்மை பிணைப்பை நாங்கள் எப்படி அசிட் ஆக்குறோம், இது உங்களுக்கு சுவாம். இதில் பல வழி இருக்குது, ஆனால் உங்களுக்கு சுவமானது என்ன, நீரேற்ற தாக்கத்துக்கு உட்படுத்துங்க. என்ன வரும், ஆல்டிஹைட் வரும், நீரேற்ற தாக்கம், புறவொட்சி ஏற்றி விடுங்க. இதுக்கு மேக்கரி ஆயினும் ஐதான சல்பூரிக்கோலம் போட உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் இப்படியும் எடுக்கலாம், ஒரு வழி இருக்குது. மும்மை பிணைப்பை நீங்கள் படி கூட வருது, ஆனாலும் செய்து பாருங்க. ரெட்டை பிணைப்பாக்குங்க, அப்புறம் இதை அர்கோல் ஆக்குங்க, அப்புறம் அதை ஒட்சியேற்றி விடுங்க, அதே அமிலம் வருது, ஒரு படி கூட. அப்போ இதுக்கு என்ன செய்கிறது, இதுக்குத்தான் நீங்கள் பலேடியம் ஐதரசன்
கட்டுப்படுத்துறதுக்கு பேரியம் சல்ஃபைட் குயினோலினில் கரைக்கும். குயினோலின் போட்டால் சரி. அப்போ பாருங்க, இதில் அப்போ இப்படி ஒரு மும்மை படைப்பு தான். இதில் இருந்து மூன்று காபன் உள்ள ஒரு காபாக்சிலிக் அமிலம். இதுக்கு என்ன செய்யணும்? முதல் நீங்கள் ரெட்டை பிணைப்பாக்கித்தான் நீங்கள் கொண்டுவோம். வேறு ஆல்டிஹைட் கீட்டோன் ஆக்கினா பிரச்சனை. சாரி, கீட்டோன் ஆக்க தெரியும் உங்களுக்கு. கீட்டோன் ஆக்கினா இதில் செய்யலாம். அப்போ இதுக்கும் பலேடியம் ஐதரசன் பேரியம் சல்பேட்டும் குயினோலினும் போடும். பிறகு இதுக்கு என்ன போடுறீங்கள்? ஹெச்பிஆர் என்ன முன்னிலையில்? பெராக்சைட்டு என்ன வருது உங்களுக்கு? முன்னுக்கும் நுனியில் வந்து பிஆர் வருது. அதுதான் இதில் சிறப்பு. திருப்பி என்ன செய்வீங்கள்? அக்கோலாக்கும். இதுக்கு நீர் என்ன பிறகு ஒட்சியேற்றி விடும் போட வேறு. சரிதானே? இதான இல்லை சிறந்த மும்மை பிணைப்பும் செய்யட்டோம். அடுத்தது பென்சீன் எடுப்பு. அதுவும் தெரியும் உங்களுக்கு. பென்சீன் பென்சீனில் இருந்து பென்சோயிக் ஆசிட். அது உங்களுக்கு எளிய எளியது. இதுக்கு தொழுவினாக்கி போட்டு ஒட்சியேற்றி விடும். தொழுவினாக்கும் சிஏ த்ரீ சிஎல் ஏஎல் சிஎல் த்ரீ பப்பு இது ஒட்சியேற்று கேமெல்லாம். அடுத்தது அடுத்தது இதப்பாப் அக்கைல் சயனைட் அக்கைல் ஏலைட் சிஏ த்ரீ சிஎல் இதில் இருந்து முதலிய ஆசிட்டை பார்ப்போம். நேரடியாக மெதநோயிக் ஆசிட். அப்போ இதை அர்கோல் ஆக்குங்க. ப்ரோட்சியேட்டு அர்கோல் ஆக்குறதுக்கு என்ன? நீர் என்ஓஹெச். அடுத்தது வெப்பம் போடலாம். இதுக்கு கேமினம் இதே மாதிரி பாருங்க. அடுத்தது இதே இதில் சிஎல் அக்கேலையில் எடுத்தார். இதுக்கு ஒரு காவனை கூட்டுறீங்க. என்ன செய்யணும்? இது ஒரு பிரச்சனையும் இல்லை. கேசி என்ன போடுங்கோ உங்களுக்கு சிஏ த்ரீ சிஎன் மேர் ஒரு காவன் கூடி. இனி ஏ த்ரீ ஓ ப்ளஸ் போட வருது. சரிதானே? அப்போ இது சரி. அடுத்தது பாருங்கள், அர்கோல்லேருந்து தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த அர்கோல் எடுப்போம். முதல் வலி அர்கோல் இது எப்படி அமிலமாக்குவீங்க? காபனிக்கே மாற்றல. அப்போ இதுக்கு என்ன வழி? இதை நீங்கள் ரெட்டப்பனை பார்க்குங்க. முதல் அர்கோலோட இடத்தை மாற்றினா சரி. என்ன செய்வீங்கள்? ஏஎல் டூ ஓ த்ரீ வெப்பம். பிறகு என்ன செய்வீங்கள்? ஹெச்பிஆர் போடுங்க. அப்போ உங்களுக்கு சிஏ த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ பிஆர் முன்னுக்கு சேரும். அப்போ ஹெச்பிஆர் போடையே கவனம். ஆர் டூ ஓ டூ பாவிச்சா முன்னுக்கு வரும். சாதாரணமாக போட்டிங்கன்னா உள்ளுக்கு தான் வரும். இதை திருப்பி அர்கோலாக்குங்க. பிறகு இதை ஒட்சியேற்றி விடுங்க.
இதுக்கு என்ன செய்யறது NaOH NaOH AQ அப்போ போடலாம் இதான் அப்போ அர்க்கோலில் இந்த அர்க்கோலையும் நீங்கள் எடுக்கலாம் புடி அர்க்கோல் ஒடிச்சிட்டப்பட அடுத்தது பாருங்க ஆல்டிகைட்டு பார்ப்போம் இதில் நாங்கள் இது வந்து உங்களுக்கு காவனை கூட்டப்போம் பாருங்க நாலு காவன் அப்போ நீங்கள் இது ஆல்டிகைட் அப்போ ஆல்டிகைடுங்களுக்கு கூட போகும் ஐதான ஓஎச் அயனை போடும் போட்டால் இது ஒடுங்களுக்கு உட்படும் ஒடுங்கள் அடுத்தது ஐ ஐ டு வெப்பம் அல்லது ஐதான சல்வோரிகோலம் போட உங்களுக்கு ரெட்ட பிணைப்பு வரும் இப்படி இரட்டப்படை பிற இதை நிக்கல் ஐதரசன் போட்டிங்கன்னா இந்த ரெட்டப்படைப்பு மட்டும் நிரம்பும் பிறகு ஒட்சியேற்றம் போடுங்க போட வேறு சரிதானே அப்போ இதில் காவட்சலி அல்டிகேட் கீட்டோன்லேருந்து கீட்டோன்லேருந்து தயாரிக்கலாம் ஒட்சியேற்றம் பாருங்க கீட்டோனண்டா உங்களுக்கு முன்னுக்கு எடுக்கணும் அதை நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முதல் ஒரு கீட்டோனை பார்ப்போம் பாருங்கள் கீட்டோனை வந்து உங்களுக்கு நேரடியாக ஒட்சியேற்றி அசிட் தயாரிக்கலாம் அப்போ கீட்டோனில் இருந்து மூன்று காவனுள்ள கீட்டோன் அதை மூன்று காவனுள்ள அசிட் ஆக்குறேன்னா இது ஒரு வழி தான் உங்களுக்கு அர்க்கோல் ஆக்குங்கோ அப்போ இதை சோடியம் போரன் ஐதரைட் தாழ்த்தி விடுங்க அர்க்கோல் வேறு ஓஹெச் திருப்பி இதை டபுள் பொண்ட் ஆக்குங்கோ ரெட்டப்படை பார்க்குங்கோ குறிப்பாக நீர் அகற்றல் அப்போ இதில் நீங்கள் சரி சல்போரிக் அமிலம் வெப்பம் பிறகு திருப்பி ஹெச்பிஆரை கவனமாக போடுங்க ஹெச்பிஆர் ஆற்று ஓட்டு என்ன வருது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ பிஆர் திருப்பி இதை அர்க்கோல் ஆக்குங்க பிறகு ஒட்சியேற்றி விடும் ஒட்சியேற்று இது நீர் எண்ணெய் வச்சு சரியல்லோ அப்போ பாருங்க கீட்டோன்ல இருந்து நாங்கள் தயாரிக்கலாம் அடுத்தது பாருங்க மேலதையும் சில மாற்றிட பார்ப்போம் இப்படி ஆமாயின் இதில் இருந்து ஒரு காவனை கூட்டுங்க அப்போ இது அமைன் ஒரு காவனை கூட்டணும் அப்போ இதை நீங்கள் அர்க்கோலாக்கி கொண்டு போனீங்கன்னா சரி அர்க்கோலாக்க தெரியுமல்லோ அர்க்கோகோளுக்கு உங்களுக்கு தாக்கி என்ன என்ஏ என்ஓ டூ ஏச்சியன் நோட்டு அமிலம் போடுறீங்க பிற அர்க்கோகோளுக்கு நீங்கள் நேரடியாக காவனை கூட்டிடலாம் அப்போ சிஎல் ஆக்குங்க குறிப்பாக பிசிஎல் த்ரீயை போடும் பிற சைனேட்டை போடும் கேசிஎல் பிறகு அமில நீர் போப்பு செய்யுங்க சரிதான இப்படி பல வகையாக செய்யலாம் மேலும் சில பாருங்கள் மேலதிய சில பிரச்சனைகளை தாரம் நீங்கள் செய்து பாருங்க இது ஒரு அர்க்கோகோல் இதில் இருந்து லாக்டிக் ஆசிட் எப்படி தயாரிப்பீங்க அப்போ இது உங்களுக்கு நல்ல வழி காபனையும் சேர்வி ஆக்குங்கோ அப்போ இதில் நாங்கள் அல்டிகேட் ஆக்குறதுக்கு பிசிசி தான் போடும் பிசிசியும் குளோரோ குளோரின்
இதை போட உங்களுக்கு இது ஆல்டிகேட்டை வேணும். ஆல்டிகேட்டுக்கு கேசிஎன்னும் ஏசிஎல்லும் போடுங்க. போட்டால் உங்களுக்கு எப்படி வரும்? இதை அப்புறம் அமலப்படுத்தி விட்டீங்கண்டா உங்களுக்கு கேட்கப்பட்ட விலை வரும். இது லைக்ட்ரிக் ஏசிட். அப்புறம் ஒளியல் சமோதியம் உள்ளதாக வருது. அப்போ இதான் வழி. அப்போ இது மாதிரி சில மாற்றெடுத்தாலும் நீங்கள் செய்து வைங்கோ, செய்து பாருங்கோ. பென்சிலில் இருந்து ரெண்டாவது இதிலிருந்து ஒக்சாலிக் அமிலம் தயாரிங்க. இதோட முக்கியம் இல்லைனாலும் ஒக்சாலிக் அமிலம் தயாரிக்கலாம். மற்றும் மூன்றாவது பென்சிலில் ஒரு காபனை கூட்டுங்க. நாலாவது இவ்வளவு நாளை மாற்றடையும் செய்து கொள்ளுங்க. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். அடுத்தது இயல்புகள் பாருங்க. காபோக்சிலிக் அமிலம் என்று சொன்னால் அதிண்ட பௌதிய இயல்புகள் பாருங்க. காபோக்சிலிக் அமிலம் இதுதான் அதன் பொதுவான சூத்திரம். முதலாவது பாருங்க, திரவமாக தான் இருக்கு. அப்போ திரவம் அல்லது திண்மம் வாயுவாக இருக்காது. என்ன காரணம் பாருங்க, ஐதரசம் பிணைப்பு இருக்குது, முனைவு கூடியது, ரெண்டும் இருக்கு. மேலும் லண்டன் கலவிசையும் இருக்கு. அப்போ திரவம் தொடர்ந்து பாருங்க. இது பென்சோயிக் அமிலம். பென்சோயிக் அமிலம் வந்து உங்களுக்கு திண்மம். அப்போ கொதிநில உயர்வான திரவம் அல்லது திண்மமாக இருக்கு. ரெண்டாவது பாருங்க, நிறமற்றதால் நிறமற்றது மனம் இருக்குதான். மனம் வந்து நீங்கள் புளித்தல் மனம் என்று எடுக்கலாம். மனம் உடையது. அடுத்தது மூன்றாவது உங்களுக்கு முக்கியம், நீரில் கரையிற என்ன என் அப் டு என் வந்து அஞ்சு மட்டும் பாருங்க. ஒன்றிலிருந்து என் ஒன்றிலிருந்து அஞ்சு வரையும் கரையும் நீங்கள் எடுக்கலாம். நன்றாக கரை முழுமையாக. இப்போ அசிட்டிக் அமிலம் என்று சொன்னால் உங்களுக்கு எதனோயிக் அமிலம் போமிக் அமிலம் எல்லாம் 100%. அதில் ரெண்டும் திரவம் தானே. அப்போ கரை பிறகு காபனிக்கு அதிகரிக்க கருதலன் குறையும். கருதலன் குறையும். உதாரணமாக பாருங்கள், பென்சோயிக் அமிலம் கரையா. இது வெண்ணிற திண்மம், இது கரையா. காபனிக்கு அப்போ இது காபனிக்க என் கிரேட்டர் தானோ ஈக்குவல் 600 கரையா. கருதலம் குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு எடுக்கும். சரிதானே. அடுத்தது என்ன முக்கியமான இயல்பு, மென் அமிலங்கள் என்றது முக்கியம். நாலாவது மென் அமிலம், மென் அமிலம் என்று வேறு. இப்போ மற்ற எல்லாம் அமிலமாக தொல்படக்கூடிய இதுதான் மென் அமிலம். ரெண்டு பேர் பாருங்க. சரிதான. இதில் நாங்கள் மேலதிகமாக அமிலங்களின் இயல்பு பார்க்கும். முன்னே நாங்கள் அமில வரிசையை பற்றி பார்ப்போம். அமில வரிசைன்னு சொல்லிக்க நீங்கள் படித்த முதல் உள்ளது, அதாவது மும்மை பிணைப்பு ஏச். மற்றது இதில்
எச்சரிக்கை அம்மலம் இல்லை இதில் ஆல்டிகேட் பெறணும் வரும் அழைச்சி போட்டு தான் செய்வோம் அது சரி சரி இதில் பாருங்க அமில வரிசையை பார்ப்போம் பாருங்க அமில வரிசையினைக்கு இல்லை படித்ததுக்குள்ள பார்ப்போம் இதில் முதல் மும்மைப்பனை பேச்சு இது அமில மண்டில அமிலமாக தோல்படும் இதை விட கொஞ்சம் கூடியது ஆல்டிஹைட் இதுவும் அமிலமாக தோல்படும் அடுத்தது இதை விட கூடினது ஆல்கஹால் அடுத்தது நீர் அப்போ உங்களுக்கு இது அமிலமண்டி சொல்லக்கூடாது எல்லாம் நடுநிலை உங்களுக்கு தெரியும் எல்லாம் நடுநிலை ஆனால் அமிலமாக தோல்படும் நீரும் அமிலமாக நீரை விட பீனோலுக்கு அமில இயல்பு கூடும் அப்போ உங்களுக்கு பாருங்க இதுக்கு இல்லை இதுக்கு இது வந்து பிஹெச் 7 தான் இருக்குது எல்லாம் நடுநிலையாக தான் இருக்குது இது பிஹெச் 7 குறைஞ்ச இது அமிலம்னு எடுக்கலாம் ஆனாலும் இந்த அமில இயல்பு எப்படிப்பட்டது கார்போனிக் அமிலத்தை விட பீனோலின் அமில இயல்பு குறைவு அது உங்களுக்கு தெரியும் இதை விட உங்களுக்கு இப்போ நாங்கள் படிக்கிற கார்போக்சிலிக் அமிலம் தான் கார்போனிக் அமிலத்தை விட கூடும் இதான் இது பிஹெச் வந்து 3 அப்படி இருக்குது இது பிஹெச் 5 கிட்டான் இருக்குது அப்போ உங்களுக்கு அமில வரிசை பொதுவாக தந்திருக்கிறேன் இனி கார்போக்சிலிக் அமிலங்களில் அமிலத்தை பற்றி பார்ப்போம் பாருங்க கார்போக்சிலிக் அமிலங்களில் அமிலத்திறனை பற்றி பார்ப்போம் கார்போக்சிலிக் ஆசிட் இது இந்த அமிலத்திறன் அப்போ கார்போக்சிலிக் அமிலம் வந்து உங்களுக்கு இவ்வாறு அயனாக்கம் அடையும் சமனா போடுவோம் இப்படிஞ்சு வருங்க அப்போ இதில் பாருங்க இந்த கார்போக்சலைட் அயன் இது கார்போக்சலேட் அயன் இது கொஞ்சம் உறுதியானது ஏன் உறுதி பாருங்க RCOOH பரிவடை அப்போ இது உறுதியானது உறுதி கூடியது அதோட ஆக்சிஜன் அணுக்கள் ஆக்சிஜன் 2 அணுக்கள் உண்டு மின்னெதிர்ப்பிரமாணம் கூடின அதனால் இது அமிலமாக தொல்படும் அப்போ பாருங்க உங்களுக்கு முதல் ஃபீனோல் ஃபீனோலில் ஒரு ஃபீனோல்லையும் பரிவு இருக்குது ஆனால் ஒரு ஓ தான் இருக்குது ஃபீனோக்சைட்டைன் இப்படி வருது இரேமேஜ் ப்ளஸ் இதுவும் இது ஃபீனோல் ஆனால் இதை விட இதில் ஒரு ஓ தான் இருக்குது இதில் 2 இருக்குது அப்போ இதுக்கும் பரிவு கட்டமைப்பு இருக்குது தான் ஆனால் அது உறுதி கூடும் அப்போ கார்போக்சிலிக் அமிலம் தான் உங்களுக்கு சாதாரண ஏனியை நீங்கள் கற்றுக்கொண்ட சேதனத்தில் சேதன செருவையில் கற்றுக்கொண்ட அமிலங்களை விட கார்போக்சிலிக் அமிலம் அமில இயல்பு கூடும் ஆல்கஹாலுக்கு பரிவும் இல்லை தள்ளும் கூட தான் இருக்குது அதனால் அது இன்னும் அமில இயல்பு குறைவு அப்போ கார்போக்சிலிக் அமிலத்தின் அமில இயல்பு கார்போனிக் அமிலத்தை விட உயரும் அதுதான் முதலாவது பாருங்க அப்போ கார்போனிக் அமிலத்தை விட கார்போக்சிலிக் அமிலம் கூடும் அப்போ அதுலேருந்து என்ன விளங்குறீங்கள் இதை பாருங்க கார்பனேட்டு சோடியம் கார்பனேட்டு கார்பனேட் உப்போட கார்போக்சிலிக் அமிலம் CO2 நம்பியிருக்கு அதான் தெரியும் மேலும் கரை அதாவது சோடியம் கார்பனேட் நீர்க்கரசலில் கார்போக்சிலிக் அமிலம் கரையும் தாக்க முடியும் மேலும் பாருங்க அடுத்தது நாங்கள் கார்போக்சிலிக் அமிலங்களுக்குள்ள அமில வரிசையை பற்றி பார்ப்போம் பாருங்க அமில கார்போக்சிலிக் அமிலங்களுக்குள் கார்போக்சிலிக் அமில
அமிலங்களுக்குள் அமில வரிசை. பிறகு காவுட்சிலிக்கு அமிலங்களில் அமில வரிசை என்னேக்க அற்கைக்கு காபனிக்க கூடேக்க அமில வரிசை குறை. முதலாவது பாருங்க, இதுதான் சிறந்த அமிலம். அடுத்தது பென்சோயிக் அமிலம். அடுத்தது அசிட்டிக் ஆசிட். அடுத்தது காபனிக்க கூட இலத்திரன தள்ளும் இயல்பு கூடி அமில இயல்பு குறையுது. அப்போ இதில் தள்ளும் கூட்டம் இல்லை. இதில் கொஞ்சம் பரிவு இருக்கிறபடியாக பரிவு, அதால் அமில இயல்பு கூடுது. காபனிக்க நீங்கள் பென்சின்றீங்கள பரிவு இருக்கு, பிறகு காபனிக்க கூடிய குறையுது. அதுதான் உங்களுக்கு முதல் தெரியும். அடுத்தது வந்து பாருங்கள், அடுத்தது இலத்திரன கவரும் கூட்டம் இணைந்திருத்தல். பாருங்க, மின் பாருங்க மின் நிர்பரமனும் கூடிய அணுக்கள் காவுட்சலிக் அமிலத்தில் இணைந்திருத்தல் இருந்தால் அதன் அமில இயல்பு கூடும். அதுதான் உங்களுக்கு தெரியும். பாருங்க, இதில் சி டபுள்யூ ஓஹெச்சை விட ஒரு குளோரின் இருந்தால் கூடும். இதை விட ஒரு ஃப்ளோரின் இருந்தால் இன்னும் கூடும். எஃப் இதை விட மூன்று குளோரின் இருந்தால் கூடும். மேலும் மூன்று எஃப் இருந்தாலும் கூடும். சரியா? இது ரெண்டும் வன் அமிலம் என்று எடுக்கலாம். நீங்கள் வன் அமிலம் இது ரெண்டு, மற்றது மின் அமிலம். அப்போ கா மின் எதிர்ப்புமானம் உயர்வான கூடிய அணுக்கள் இணைஞ்சிருந்தால் என்ன இலத்திரன கவர் இயல்பு கூடிய காமில இயல்பு கூடுச்சு. அடுத்ததாக பாருங்கள், மேலும் ஒரு பயிற்சி பார்ப்போம். இது 2012 வந்து பேப்பர். பாருங்கள், இதில் ஒரு பென்சோயிக் அமிலத்தின் அமில வரிசை பாருங்கள், 12 பேப்பர். இதில் அமில வரிசை பாருங்கள், அமில வரிசை பாருங்கள், இதில் உங்களுக்கு அமில வரிசை எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். முதலாவது ஏ, ரெண்டாவது பி, மூன்றாவது சி, நாலாவது டி, அடுத்து இ. இதில் ஆ கூடிய அமில இயல்பு இது கவரும் கூட்டம் இருக்கேக்கா கூடும் உங்களுக்கு. அப்போ இன்னொரு இருக்கிறான்னு ஆ கூட வரும். ரெண்டும் சியும் டியும், அதில் சி தான் பராவில் இருக்குது. அப்போ அதுதான் முதலாவது. அடுத்தது டி. ஆ குறைஞ்சது இது தள்ளும் கூட்டம் பியும் ஈயும் தான் ஆ கடைசியாக இருக்கு. ஆகவே ஏ வந்து நடுத்தரும் சாதாரணம். அடுத்தது இது கூட தள்ளும் பி தான் கூட தரும். அப்போ இ கொஞ்சம் ஓரளவு, பி வந்து ஆ கடைசியாக வரும். பாருங்க, இதுதான் அமில வரிசை. அப்போ இலத்திரன தள்ளும் கூட்டம் இருந்தால் குறையும், கவரும் கூட்டம் இருந்தால் கூடும் அமிலையல். அதை கவனிச்சுங்கன்றது சரி. சரியா? இவ்வளவு நாங்கள் படிச்சுட்டோம்.